இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. ஆ துரை, என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க போல இருக்கு. இல்ல பூஜிதா, டெய்லி ஓடி ஓடி ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ரிலாக்ஸேஷன் தானே வேணும். கரெக்ட், எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். உங்களுக்கே ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு சில பேர் இருக்காங்க. இவங்க வந்து குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்திட்டு போகிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போகிறவங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? கண்டிப்பாக வேணும். எஸ் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான தம்பதியர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. பல திருப்பங்கள் நிறைந்த திருமகள் சீரியல்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் சத்யமூர்த்தி மற்றும் ராஜலட்சுமி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எஸ் ஒரு ஜமீன் குடும்பத்தையே எங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல பிரச்சனைகளை தாங்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது திருமகள் நடந்ததுலேயே பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது தான். ஏன்னா இந்த பில்டிங்கில் இந்த இடத்துக்கு வரணும்னு எத்தையோ நாள் கணக்கு காட்டுறோம், அது திருமகள் மூலம் நடந்திருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார், உங்களுடைய உழைப்பு அண்ட் நாங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சொல்லுங்கள், திருமகளில் ஒவ்வொரு நாளும் பல திருப்பங்கள் பார்த்துட்ருக்கோம் நாங்கள். ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு மேம் சீரியல்? ரோல் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல திருப்பங்கள் வருது. ஆக்சுவலாக இன்டர்வலில் வந்து சினிமா இன்டர்வல் வந்து கேட்பாங்க, இப்படியும் நல்லா இருக்கு என்ன சின்னோடனே அந்த சினிமா சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களே அந்த டைரக்டரோ ஆக்ஷன் டைரக்டரோ, சார் இனிமேல் தான் சார் இருக்குது செகண்ட் ஹாஃபுமா. அது மாதிரி திருமகளில் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் திருப்பமே கிடையாது. ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்காங்க. அது எத்தனாவது எபிசோடில் உடைக்க போகிறாங்கன்னு தெரில. அது வரைக்கும் நிச்சயமாக இதே மாதிரி சாதா திருப்பங்களோட தான் கதை போயிட்டுருக்கோம். வெயிட் ஃபார் அ ஸ்பெஷல் திருப்பம். இதுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது, நாங்களே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு திருப்பத்துக்கு தான். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், திருமகளில் நீங்கள் வந்து ஒரு ஜமீன்தார் ஐயா, அப்புறம் அம்மா வந்து அந்த பேரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல கமிட் ஆகிறப்ப, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக அவர் வந்து முதல்ல இந்த டீம்லேருந்து வந்து சொன்னவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், சார் நீங்கள் அந்த பழைய காலத்து படங்கள் பார்த்துருக்கீங்களான்னு. பார்த்துருக்கேன் சார், அதுலேருந்து ட்ராவல் தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இல்லை அதில் வர்ற மாதிரி ஒரு ரங்காராவ் மாதிரி மனசில் வச்சுக்குங்க. ஐயோ மனசில் தான் வச்சுக்க முடியும், அந்த மாதிரிலாம் நடிக்க முடியாது அப்படின்னு மனசில் வச்சுக்கங்க. அந்த ரங்காராவ் கேரக்டர் எப்படி வந்து கம்பீரமாகவும் இருப்பார், அடக்கமாகவும் இருப்பார், திடீர்னு பார்த்தா பதுங்கி நிற்பார், ஒதுங்கி இருப்பார், அந்த விதவிதமாக இருக்கும் சார். லவ் எபிசோட்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் போகும். பட் அந்த மெயின் நாட்டை மனசில் வச்சுக்கணும்னு ஒரு நாட் சொன்னாங்க. அந்த நாட்டு சொன்னதுனால தான் ஆஹா திருமகளில் இந்த சத்தியமூர்த்தியை விடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ சீரியல் பண்ணாலும் இந்த சத்தியமூர்த்திக்காக இந்த டீமில் வந்து காஸ்டிங் எப்படி இருக்கணுன்ற மாதிரி, காஸ்ட்யூம் எப்படி இருக்கணுன்றதுல அவ்வளோ போராடினாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பேர் தெரியல எனக்கு, ஒரு மேடம் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு டிசைன் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து செட் என்ன கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுங்கிறத கைட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, ஒரு விஷயத்தில் இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களான்ட்டு. நான் சொன்னேன் இப்போ ஜமீன் மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லாம் போய் இது ஜுவல்ஸ்லாம் உண்டானேன், அதெல்லாம் கிடையாது, சிம்பிள் பட் எலகண்ட்டாக இருக்கணும்னாங்க. ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது சொல்லும்போது. முதல் இன்ஃபேக்ட் ரெண்டு மூணு எபிசோடில் செட் ஆகிறதுக்கே டைம் ஆச்சு, ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணதில்லை அவ்வளோ கம்பீரமானு. பட் இவங்க வந்தப்பறம் அது மாதிரி இவங்க தான் பேரன ஒரு டிசிஷன் வந்தப்பறம் எனக்கு ஒரு தெரிஞ்சது. ஏன்னா இவங்க வந்து பேசிக்கலி கேபி ஸ்கூலு, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேர் கிடச்சிச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சூப்பர் சார், நீங்கள் ஸ்ட்ராங்கான பேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஜமீன்தார் கேரக்டருக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக கணக்கச்சிதமாக பொருந்திருக்கு உங்களுக்கு. அண்ட் அம்மா சார் சொன்ன மாதிரி இது நீங்கள் வந்ததுக்கப்புறமா இன்னுமே அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராஜலக்ஷ்மி அம்மா திருமகள் குடும்பத்தில் எல்லாத்தையுமே ஏதாவது தப்பு பண்ணால் கூட வழிநடத்தி பொறுமையாக எடுத்து சொல்கிறவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதை பற்றி சொல்லுங்கம்மா. அதுதான், அதே சார் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் எனக்கும் நரேட் பண்ணாங்க ஸ்டோரியெலாம். அந்த கேரக்டர் இந்த மாதிரி தான், ஜமீன் ஜமீன் ஒய்ஃபு அந்த புள்ள மருமக அந்த ஒரு பேரனுக்காக வேண்டி அந்த ஆஸ்தியெல்லாம் அந்த 1500 கோடி அந்த மாதிரி வருங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி அந்த ஸ்டோரியெலாம் நரேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த குடும்பத்தை வழி நடத்தி செல்கிறோம். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து நான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கதை சொன்னாங்க. ஸோ சரி, ஜமீன்தார் ஜமீன்தார் ஒய்ஃப்னு உடனே நான் கூட அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரி பெரிய அந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு அந்த ஒரு பெரிய இதெல்லாம் ரொம்ப பண்ணிவிட்டு இந்த ஒட்டியான கிட்டியான அப்படிலாம் நான் ரொம்ப அப்படியே ஒரு பழைய காலத்து அந்த எம்பி ராஜம்மா அந்த ராஜகுமார் அப்படியெல்லாம் நான் ஒரு மாதிரி கற்பனைக்கு போயிட்டேன். பெரிய மூக்குத்தி போடுவாங்க சொல்ல போகிறவங்க போல இருக்கு, பெரிய தோடு அந்த மாதிரி ஒட்டியான அப்படிலாம் சொல்லுவாங்க போல இருக்குன்னா அதெல்லாம் அப்படிலாம் வேண்டாம் மேடம் சொல்லிட்டாங்க இவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா ரிச்சாக தான் இருக்கணும், நல்லா காஸ்ட்யூம்ஸ்லாம் அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாமே வந்து எனக்கு சொன்னாங்க இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குடும்பத்துலேயே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நீங்களும் ஜமீன்தார் சாரும் அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை இது பண்ணி போகணும்னு சொல்லின உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டர். ஒரு நல்ல ஒரு கூட்டு குடும்பம்,
இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப மிஸ் ஆகுது இல்லையா நமக்கு வந்து. ஸோ அதனால் அந்த ஒரு கூட்டு குடும்பமான ஒரு கதைங்கும் போது எனக்கு ரொம்ப ஐ வாஸ் த்ரில்ட். ஸோ அதனால் இமீடியட்டாக நான் அக்செப்ட் பண்ணினேன் அந்த கேரக்டர். எனக்கு நரேட் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதையோட ஸ்டோரி லைன். அவங்க சொல்லும்போதே இந்த மாதிரி வந்து குழந்தை இந்த மாதிரி பிறக்குது, இந்த மாதிரி இதுக்காக வேண்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போதே குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கேரக்டராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஜமீன்தாரிக்கு அந்த கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்டோரி லைனோட இந்த கேரக்டர்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிது. அண்டு நல்ல ஒரு பேனர்லேருந்து நம்மளை கூப்பிடும்போது நம்ம நிச்சயமாக அதை நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய தாட்டாக இருந்தது. இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணி just going on. சிறப்பு சிறப்பு சூப்பர். ஸோ ரெண்டு பேருமே வந்து சீனியர்ஸ் அண்ட் அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி உங்களை இன்டர்வியூ பண்ணுறது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் தான். ஸோ அதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேருமே. ஸோ நீங்கள் முதல் முதல்ல கேமராவை சந்தித்த அந்த தருணம், இந்த நடிப்பு மேலே வந்த ஆர்வம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கு. இப்போ நான் சத்தியமூர்த்திலேருந்து நான் பின்னாடி போகிறேன் இல்லையா? ஆமாம். குட். ஆக்சுவலாக ஒரு சுந்தர் கே விஜயன்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் நான் ஆக்சுவலாக எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர், நான் சினிமாவில் வேறு மாதிரி இருந்தேன். அவர் ஒரு நாள் பார்த்துட்டு, வெங்கட் நீங்கள் தயவு செஞ்சு வாங்கலேன் ஒரு இந்த ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுங்களேன். சரி, ஒரு சீன் ஒரு நாள் நினச்சி கூப்பிட்டு போனால் அது கரகடம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் நாட் அ ஜோக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது நடிப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா கேபி ஸ்கூல் ப்ராப்பராக டீச்சிங், அதாவது இப்படி தான் நடிக்கணும் இவ்வளோ அளவுன்ற அளவு சொல்லி கொடுத்து கிராமரோடு இருக்கிறவங்க. நம்ம அப்படியே கேஷுவலாக நேச்சுரல் ஆக்டிங் சொல்கிற மாதிரி நேச்சுரலாக வளர்ந்தவங்க. நாளுக்கு நாள் நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்தது. ஸோ நான் வேறு வழியே இல்லாமல் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டியூட்டர்கிட்ட போய் வாட் இஸ் ஆக்டிங் கற்றுன்ட்டு, ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரைனிங்கோட வந்தப்பறம் இப்போ ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து லைஃப் டைமில் வந்து இன்றைக்கும் நான் போனால் என் பேரோ இந்த சத்தியமூர்த்தியெல்லாம் எல்லாமே வேறு நேம் சொல்லி கூப்பிடுவாங்க. அது வந்து விநாயகம்னு பேர். அது நம்ம சன் டிவியில் பிரியமானவளில் பண்ண ரோல். அது வந்து விக்ரமாதித்யன் டைரக்டர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா எப்படி வந்து ஷேப் பண்ணான்னு, அது மாதிரி அந்த பீரியடில் அவர் எனக்கு வந்து எப்படி கைத்தடி வச்சுக்கணும், எப்படி ஷால் போடணும்லேருந்து ஆரம்பித்து ஒரு இந்த ஸ்கெட்சே பண்ணார். ஐ வாஸ் வண்டர் இது ஒரு சீரியலுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரா அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் பண்ணார். அந்த பிரியமானவளை விநாயகம் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். இப்போது நான் எங்கேயாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனால் என்னை என் பேரை சொல்லியோ இப்போ இன்னும் சத்தியமூர்த்தி ஆரம்பிக்கலை அதுவோ சொல்லாமல் விநாயகம் தான் கூப்பிடுவாங்க. ஸோ பிரியமானவள் விநாயகம் வந்து முக்கியமான விஷயம், அதை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ சார் சொன்ன மாதிரி தான் நானும் அதை சொல்லணும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க தெய்வ மகள் சீரியல் சன் டிவியில். ஸோ அதில் வந்து நான் வந்து விஜிலன்ஸ் ஆஃபீஸராக பண்ணினேன். அதில் வந்து என்னோடய கேரக்டர் நேம் உஷாராணி. எல்லாமே எந்த இடத்துக்கு போனாலும் உஷாராணி அந்த கேரக்டர் மிகப்பெரிய அளவில் ரீச்சு. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அந்த இந்த நேரத்தில் நான் வந்து டைரக்டர் குமரன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் சன் டிவி நிறுவனத்திற்கு, சன் டிவியில் தான் தொடர்ந்து என்னோடய பயணம் போயிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு சன் டிவி ஆல்சோ. இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதை. சிறப்பு. ஒரு சூப்பரான பால் கேம் விளையாட போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? எஸ். இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, பாலை எடு ஆன்சரை கூறு. ரொம்ப சிம்பிளான கேம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாடிக்குள்ளே வந்து கலர் கலரான பால் இருக்குது, ரெட் எல்லோ கிரீன். ஸோ உங்களோட நடிச்சிட்டு இருக்கிற திருமகள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோட பேர் ஒவ்வொன்றா நம்ம சொல்ல போகிறோம். கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு பால் எடுக்க போகிறீங்க. அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி அவங்கள பற்றி பேச போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் கலர் பாலுனா நெகட்டிவான விஷயம், இல்லைனா அவங்க மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், பெரியவங்களாம் நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ். எல்லோ கலர்னா அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்ட போகிறீங்க. க்ரீன் கலர் அப்படின்னா அவங்கள பற்றின பாசிட்டிவான விஷயங்கள். ஓகேவா மேம்? சார் ரெடியா? ட்ரை பண்ணுறேன். ஓகே. பாலை எடு ஆன்சரை கூறு அப்படிங்கிற இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போறது ஹரிகா, நம்ம திருமகளின் திருமகள். திருமகள். எஸ். அஞ்சலி சார், நீங்க கண்ணை மூடிட்டு அஞ்சலிக்கு ஒரு பால் எடுங்க. ஓகே, கிரீன் கலர் சொல்லுங்க. அவங்கள பத்தின பாசிட்டிவான நிஜமாவே அஞ்சலிக்கு ஏத்த கலர். அவங்க வந்து இறங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது, ஒரு வார்த்தை கூட தெரியாது. பட் டிசைட் பண்ணிட்டாங்க இந்த ஃபேஸ் தான் திருமகள் இதுவாக தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. நம்பிக்கையோடு அதுக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் போட்டு பிக்கப் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ் பேசுகிறாங்க. அதோட ரொம்ப முக்கியமாக லிப்பு அவ்வளோ கரெக்டாக இருக்குது, நல்லா பேசுகிறாங்க. அதாவது நிச்சயமாக லிப்பு வந்து டப் பண்ணுறவங்க கரெக்டாக பேசுகிற அளவுக்கு பேசுகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. மை விஷஸ் அண்ட் மை பிளஸிங்ஸ். கண்டிப்பாக சூப்பர் சார், போல வச்சுருங்க. மேம், அடுத்து அஞ்சலிக்கு நீங்கள் என்ன பால் எடுக்க போகிறீங்க? நீங்களும் அதே மாதிரி கண்ண முடிட்டு எடுங்க.
எல்லோ கலர் சூப்பர் மேம். சீரியஸாகவே வந்து நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் நடித்து நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் கண்ணு முன்னாடி லைவாக நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. கேபி ஸ்கூல் வேறு சார் கோத்து விட்றேன். ஆமாம், அஞ்சலி வந்து செட்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் எங்களுக்கு இமிட்டேட் பண்ணி காட்டுங்க மேம். நான் வந்து ஜஸ்ட் அந்த ஐஸ்வர்யா கிட்ட பேசுகிற மாதிரி வேணால் கொஞ்சம் இமிட்டேட் பண்ணுறேன். ஓகே மேம், சூப்பர். அதை வேணால் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து உங்கள் கிட்ட பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கேன். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் மருமகளாக வருவேன். உங்கள் மருமகளாக வந்து தான் நான் பேசுவேன். என்ன ராஜா, எனக்கு தாலி கட்டிட்டு அங்கே நிற்கிற, இங்கே வந்து நில்லு. புரியுதா? கேள்வி சூப்பர் மேம், வேற லெவல். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சுரேந்தர் அவர்கள், அதாவது உங்களுடைய பேரன் பேரன் ராஜா, அவருக்கு சார் என்ன பால் எடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். சுரேந்தரா, எல்லோ கலர் பால் வரணும். சுரேந்தருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல ஆசைப்பட்டேன். ரெட்டு வந்துருச்சு, அட்வைஸோ அல்லது என்னுடைய கருத்தோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர் வந்து டெஃபினட்டாக இஸ் அன் அப்கமிங் ஹீரோ. அவருக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் வந்து திருமகள். அவர் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அந்த பேரே ராக்கிங். ரெட்டு வந்ததுனால இல்லை, க்ரீன் வந்தாலும் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். தயவு செஞ்சு மிஸ்டர் சுரேந்தர், என் அன்பு மகனே, என் அன்பு பேரனே, ப்ராம்ப்டிங் எடுக்காது. லென்த்து டைலாக்லாம் அழகாக பேசு. நீ இந்த வயசுலேருந்து இப்படியே ப்ராம்ப்டிங் பழகிட்டேன்னா உனக்கு நிஜமாகவே சினிமாவது வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும், இல்லை மலையாளத்துக்கு தான் போகணும். நான் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன், ஆலை முதலாவது செட்டில் அவர் டெஃபினட்டாக ப்ராம்ப்ட் இல்லாமல், அதுவும் நேற்று ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீன் அவன் அம்மாவுக்கும் அவனுக்கும், அந்த சீனில் அவன் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நடிச்சிருந்தான்னா அந்த ப்ராம்ப்ட் கொடுத்தவர் பாருங்கள், அந்த டைமிங்கில் பேசாமல் இன்னும் பேசியிருப்பாங்க. இப்போ டப்பிங் பண்ணுறவங்களோ இல்லை டப்பிங் பண்ணும்போதோ ஏற்றி இறக்கி மியூசிக் போட்டு பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது சுரேந்திரா ஓகே டன் சூப்பர். ஸோ ராஜா அவர்களே, பாசத்துக்குரிய தாத்தா சொல்கிற அட்வைஸாக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. மேம், நீங்கள் என்ன எடுப்பீங்க சுரேந்தருக்கு? எல்லோ என்ன, எனக்கு எல்லோருமே ஸ்பெஷலாக எனக்கு எல்லோரும் வந்துட்டு இருக்கு, தெரியல. சொல்லுங்கள் மேம், செட்டில் என்ன பண்ணுவார்? செட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு குவைட் பாய் தான், ரொம்ப வந்து ஏன்னா அவங்க ஜென்ஸு அவங்களோட நல்லாவே லேடிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஓரளவுக்கு கொஞ்சம் வெல் பிஹேவ் பாய் அண்ட் ரிசர்வ்டு கொஞ்சம் அவர். மற்றபடி இஸ் ஓகே. ஓகே மேடம், இமிட்டேட் பண்ணணும். எல்லோன்னா இமிட்டேட் பண்ணி காட்டுங்க. ஐயோ, எனக்கு எல்லாமே இமிட்டேட்டே வருது. எனக்கு நீங்களும் முக்கியம், அஞ்சலி முக்கியம், என்னால் உங்களையும் விட முடியாது. அஞ்சலி விட முடியாதுமா, நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எப்படி மேம் எல்லாத்தையுமே க்யூட்டாக பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள்? அடுத்தும் எல்லோ பால் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது க்ரீன் பால் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஷமிதா, அதாவது ஐஸ்வர்யா. ஸோ சார் என்ன எடுக்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு பால் அப்படின்னு பார்த்தலாம். அடடா, சொல்லுங்கள் சார். ஷமிதாவுக்கு க்ரீன் தான் வரணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஃபுல்ஃபில்டாக கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு. பயங்கரமான ஒரு புரிஞ்சிக்க முடியாத வில்லி அந்த ஷமிதா கேரக்டர். பட் செட்டில் வந்து அவ்வளோ அன்பான ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க. இந்த தீபாவளிக்கு மொத்த யூனிட்டுக்கும் அவ்வளோ பேருக்கு ஒரு பெரிய லெவலில் கிஃப்ட் கொடுத்தாங்க. சே, துரை இப்படி தெரிஞ்சிருந்தா தீபாவளி அன்னைக்கு நேராக திரும்ப அங்கே வந்துருக்கலாம் நீங்க கண்டிப்பா. ஓகே மேம், நீங்க என்ன பால் எடுக்க போறீங்க? ஐயோ வேணாம்ப்பா, எல்லோலாம் வேண்டாம். இல்ல எதுவா இருந்தாலும் எல்லோ தான் நடிச்சுக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த ஷமிதா மூடு வரணுங்கிறதுக்காக நான் பரமேஷ் மாதிரியே கை கட்டி நிக்கிறேன் பாருங்க, அமைதியா அடக்கமா ஒடுக்கமா. இவ தான் என்ன ஜெயில வெளியில கொண்டு வந்தானா? அப்படி ஒரு இது எனக்கு தேவையே கிடையாது, அப்படி ஒரு ஜாமீன் எனக்கு தேவை கிடையாது. நான் அதுக்கு ஜெயிலுக்கே போறேன், அவ எனக்கு பிச்சை போட வேண்டாம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, முக்கியமா நோட் பண்ண வேண்டியது சுரேந்தர். பாருங்க, ப்ராம்ப்ட் இல்லாம எப்போ பேசின டயலாக் பார்த்த டயலாக் சொல்றாங்க. ஓகே சார், இப்ப பரமேஸ்வர் என்கிற ரவி அவருக்கு என்ன பால் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு அடி கும்பிட்டு கும்பிட்டு எடுக்க வேண்டியதா இருக்கு, ஏன்னா ரெட்டு வந்தேன்னா ரிஸ்க் தான். சூப்பர், வெரி குட். ஐ லைக் இட். மாட்டீங்கனா ஐ லைக் இட். நீங்க இப்ப அவரை இமிட்டேட் பண்ண சொல்றீங்க. ஆமா, அப்பவே நீங்க லைட்டா ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, ரவி மாதிரி நடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கையை கட்டிக்கணும், எது சொன்னாலும் ஆமாம் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து ஷமிதா மாதிரி ஆக்ட் பண்ணி வச்சிங்களேன், நான் அப்படியே நிற்பேன். அவ்வளோதான் ரவியோட ஆக்டிங். அப்படி இல்லை, ரவி வந்து
ஷமிதா முன்னாடி இருக்கும்போது ஒரு டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அந்த கேரக்டரை. இந்த தனியாக வண்டி ஓட்டிட்டு போகிறது, தனியாக நிற்கிற சீனு, மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ஒரு டாமினேட்டிங்காக பேசுவார். உண்மையாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரவியோட ரெண்டு வகையான பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அது வந்து ரவியோட ஸ்பெஷல்னு சொல்லணும். ஸோ மேம், சார் வந்து இன்னைக்கு உங்களுடைய வேலையை முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரவி சாருக்கு எடுத்துட்டாரு. நீங்கள் வேற ஏதாவது கலர் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு எல்லோவே வருது. இந்த தடவை எல்லோ வரக்கூடாது. ஆமாம், அப்பா பார்த்தீங்களா? பட் வந்து ரவியை பற்றி நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆ மேம், ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக கிடையாது. அட்லீஸ்ட் மாற்றிக்கணும். நான் இது ரொம்ப நேரம் நோட் பண்ணிட்டுருக்கேன், அவர் மாற்றிக்கணும். மாற்றிக்கணும்னாக்க கொஞ்சம் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார். மேபி ஜென்ஸ் சைடில் அவர் ஓகே, நல்ல கலகலப்பாக இருப்பார். பட் லேடிஸோடு பேசும்போது கொஞ்சம் அவருடைய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கார். அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பழகலாம், இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறேன் நான். அது ஒன்று தான். நான் மற்றபடி அது இட்ஸ் நாட் நெகட்டிவ் அட் ஆல். ஜஸ்ட் திஸ் அ பிட் ஆஃப் அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். மத்தபடி இஸ் a very nice person. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், நிறைய கேரக்டர்ஸ் பத்தி பாத்துறோம். இப்ப பேச போற கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர், சத்யமூர்த்தி. எடுங்க சார். அடடா, உங்களோட ஒரு பெரிய டயலாக் என்ன பேசி காட்டுங்க. பிரகதி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற ஒரே நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுவே போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? குடும்பத்தில் வந்து எங்களுக்கு உரிமை இல்லை, கௌரவம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? இப்போ சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் இந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம், இல்லைன்னு நீங்கள் எதாவது பண்ணிட்டு போங்க, நான் கிளம்புறோம். வேணாம் சார், போக வேண்டாம். நான் உடனே ராஜாவை வந்து சொல்கிறதெல்லாம் கேட்க சொல்கிறேன். லாஸ்டாக நம்ம ராஜலக்ஷ்மி. ப்ளீஸ், ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். ப்ளீஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல். எல்லோ வராதுங்கிற நம்பிக்கை. ஆ பார்த்தீங்களா, க்ரீன். எனக்கு ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எல்லா ஆர்டிஸ்டோடையும் இது ஒரு ஃபேமிலி, நான் ஏற்கனவே சொன்னது தான். அதே மாதிரி எனக்கு வந்து இன்னும் எனக்கு வந்து இந்த கேரக்டரில் எனக்கு இன்னும் எனக்கு என்னோடய பர்ஃபார்மன்ஸ், என்னோடய ஸ்கோப் இன்னும் நான் எதிர்பார்த்துருக்கேன். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஓகே, சூப்பர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இந்த பால் கேமை முடிச்சிட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ் கிளியர். அண்ட் சத்யமூர்த்தி ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், வெளியில் போகிறப்போ திருமகள் பார்த்ததுக்கப்புறமா மறக்க முடியாத ஒரு ஃபேன் மூமெண்ட்னா என்னவாக இருக்கும்? நான் ஒருவாட்டி கமிஷனர் ஆஃபீஸ் போனேன், வேற ஒரு விஷயமா ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போனேன். கமிஷன் ஆஃபீஸில் உங்களுக்கு தெரியும், செக்கிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும்ட்டு. நான் விநாயகமாக போகும்போதே ஒரு சின்ன இது இருக்கும். இப்போ போகும்போது ஐயா மறுபடியும் வந்துட்டீங்களா அப்படின்னு நாங்களே தவிர, சார் நீங்கள் டெம்பரேச்சர் பாருங்கள் சார், இல்லை வந்துட்டீங்களா நீங்கள் போங்கண்ணா, அதெல்லாம் வேணையா டெம்பரேச்சர் பாருங்கள், செக் பண்ணுங்கண்ணே. அவங்க திருப்பி திருப்பி செல்ஃபி எடுக்கிறது, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே வழிய. இதுவே பண்ணல சார், தயவு செஞ்சு டெம்பரேச்சர் எடுங்க, செக் பண்ணுங்கள், அப்புறம் ஓடுங்கன்னு சொல்லி கெஞ்ச வேண்டியதாயிடுச்சு. அதான் சன் டிவியோட ரீச்சோ அந்த திருமகளோ அது இதுதான் எஃபெக்ட் தான். என்னன்னா இன்னும் நான் சொன்னேன் இல்லையா, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட். அந்த டர்னிங் பாயிண்ட் வர்ற வரைக்கும் சத்யமூர்த்தி இன்னும் பிக்கப் ஆகலைன்னு அர்த்தம். பிக்கப் ஆகும்போது பாருங்க. அண்ட் சார், இப்போது பல பேர், பல கோடி பேர் திருமகள் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ திருமகள் சீரியல் பார்க்குற ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள். இன்ஃபேக்ட் டோட்டலாகவே இந்த டிவி சீரியல்ங்கிறது யாரை நம்பி இருக்குன்னு கேட்டால் அந்த வீட்டில் சீரியல் பார்க்குறவங்களை நம்பி தான் இருக்குது. அவங்களுக்கு இவங்க இது சீரியல்கள்லாம் ஏதோ ஒரு ஆறுதல் கொடுக்குறதா நம்ம சொல்லிக்கிறோம். பட் உண்மையிலேயே அவங்க தான் நமக்கு நிறைய கொடுக்குறாங்க, அவங்க தான் பில்லர்ஸ். எஸ் மேம், நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? அதே தான்மா, அவங்க எல்லாருமே நமக்கு வந்து அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை கண்டிப்பாக இல்லையா. நம்ம வந்து மக்கள், நம்ம வந்து வியூவர்ஸ் எல்லோரும் பார்க்கலன்னாக்க நம்மளுக்கு வந்து எந்த விதமான ரெக்கக்னிஷனும் இருக்காது. ஸோ நமக்கு வந்து பெரிய பெரிய ஆஸ்கர் அவார்டெல்லாம் விட இதுதான் நமக்கு அவங்க ஒரு பாராட்டுறது. நாங்கள் வந்து இந்த இதில் பார்த்தோம், அந்த இதில் பார்த்தோம், நீங்கள் அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு அது ஆஸ்கர் அவார்டை விட மிகப்பெரிய அவார்டு அது இல்லையா நமக்கு. ஸோ அவங்க வந்து சொல்கிற மாதிரி எத்தனையோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் சீரியல் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சீரியலையும் ஞாபகம் வச்சுட்டு இந்த இதில் பண்ணுறீங்க. இப்போ கூட இங்கே ஒருத்தர் கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி நீங்கள் திருமகள் சீரியலில் பண்ணுறீங்களேம்மா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அதனால எல்லாரும் இப்போ அந்த மாதிரி ஒரு தொடர் பார்க்கும்போது இப்போ மிகப்பெரிய அளவில் நமக்கு ரீச் ஆகுது. நிச்சயமாக மக்களோட ஆதரவு நமக்கு கண்டிப்பாக வேணும். அவங்களும் அது மாதிரி பார்த்து நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லா பாத்திரத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு பார்க்குறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மேம், சார் ரெண்டு பேருமே எங்களுடைய காலை பொழுதை ரொம்ப பாசிட்டிவாக, பிளெஸிங்ஸ் நிறைந்த பொழுதாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாங்கள் தான் நன்றி சொல்லுவோம், பிகாஸ் இட்ஸ் அ வெரி குட் அகேஷன், வெரி குட் சான்ஸ், வெரி ஹாப்பி. Thank you so much.